ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ஐஎஸ். இந்த வீடியோவில் நம்ம தமிழ் சொசைட்டி அண்ட் சங்கம் ஏஜுக்கு ரிலேட்டடாக இருக்க சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இது சமச்சீர் கல்வி புக்கில் இருந்தால் எடுத்திருக்கேன். ஸோ சில இம்பார்ட்டன்ட் பாக்ஸஸ், இதில் எதுலலாம் குவெஸ்டின் அதிகமாக வர சான்ஸ் இருக்கோ அந்த இம்பார்ட்டன்ட்லாம் நான் கம்பைன் பண்ணி எடுத்திருக்கேன். அது ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துக்கோங்க, ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு ரீஜன் எடுத்துக்கிட்டோம்னா மூணு முக்கியமான ரூலர்ஸ் டாமினண்ட்டாக ரூல் பண்ணியிருப்பாங்க. மூவேந்தர் அப்படின்னு சொல்லுவோம், சேரர், சோழர், பாண்டியர். ஓகேங்களா? இப்போ சேர இவங்க மூவேந்தர்களுடைய அந்த கார்லண்ட், என்ன பூ மாலை அவங்க யூஸ் பண்ணாங்க, அவங்களுடைய போர்ட்டல் சிட்டி எது, அவங்களுடைய கேபிட்டல் சிட்டி எது, அவங்களோட சிம்பிள் எது அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. சேரர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன அந்த மாலை, அடையாள மாலையாக எது யூஸ் பண்ணாங்கன்னா பணம் பூவாலான மாலை, அதான் பாமிரா ஃப்ளவர். அவங்களுடைய போர்ட், அதாவது துறைமுகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முசிறி துண்டி. இந்த முசிறி வந்து ட்ரேடுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸு. நெக்ஸ்ட் அவங்களுடைய கேபிட்டல் சிட்டி எதுனா வஞ்சியும் கரூரும். ஓகேங்களா? வஞ்சி நகரமும் கரூர் நகரமும். அவங்களுடைய சிம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பவன் ஆரோ, வில்லும் அம்பும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சோழர்கள், சோழர்களுடைய அடையாள மாலையாக வந்து அத்தி மலரை யூஸ் பண்ணாங்க. அவங்களுடைய முக்கியமான துறைமுகம் வந்து புகார். அவங்களுடைய கேபிட்டல் சிட்டி வந்து உறையூரும் புகாரும். ஓகேங்களா? அவங்களுடைய சிம்பிள் வந்து டைகர். நெக்ஸ்ட்டு பாண்டியர்கள், பாண்டியர்கள் எந்த மாலை யூஸ் பண்ணாங்கன்னா வேப்பம்பூ மாலையை யூஸ் பண்ணாங்க, மார்கோசா ஆர் நீம் ஃப்ளார். அவங்களுடைய துறைமுகம் கொர்க்கை. அவங்களுடைய கேபிட்டல் சிட்டி வந்து மதுரை. ஓகேங்களா? இப்போ மதுரையை தலைநகரமான கொண்ட மூவேந்தர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாண்டியர்கள். ஓகேங்களா? அவங்களுடைய சிம்பிள் வந்து டூ ஃபிஷஸ், இரண்டு மீன்கள். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா சேரர்களுக்கு வில்லும் அம்பும். ஓகேங்களா? வில்லையும் அம்பியும் சேர்த்தால் தான் நம்மளால் அம்பு எய்ய முடியும். அதனால் சேரர்களுக்கு வில்லும் அம்பும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோழர்களுக்கு சோறு உடைத்த நாடு அப்படின்னு சொல்லுவாங்க, சோழ நாடு. ஸோ சோறு டைகருக்கு வைக்கணும் அப்படின்ட்டு சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாண்டியர்கள், பாண்டிய வந்து பாண்டிச்சேரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாண்டிச்சேரி அப்படின்னாலே நமக்கு ஒன்று தண்ணி ஞாபகம் வரும், இன்னொன்று கடல் ஞாபகம் வருமா. ஸோ கடல் பீச்சில் ஃபிஷ் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த முக்கியமான சிட்டிஸோடைய அந்த லொக்கேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. காஞ்சிபுரம் வந்து முக்கியமான ஒரு நகரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாமல்லை அப்படின்றது வந்து மாமல்லபுரம், அரிக்கமேடு, பூம்புகார் வந்து பாண்டியர்களுடைய ஒரு முக்கியமான தலைநகரம், புகார் தலைநகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூம்புகாரில் தான் வந்து கண்ணகி மதுரை அந்த எரிச்சு அந்த சம்பவம்லாம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் கீழடி, இப்போ எக்ஸ்கவேஷன் போயிட்டுருக்கிறது மதுரை, இது எல்லாமே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வைகை நதிக்கரையில் இருக்குது. அதுக்கப்புறம் தொண்டி, பாண்டியர்களுடைய போர்ட்டல் சிட்டிஸ், ஏன்ஷியன்ட் போர்ட்ஸும் சிட்டிஸும் பார்த்து வச்சுக்கோங்க. கொர்க்கை இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபேமஸான போர்ட் வந்து பூம்புகார். மதுரை வந்து முக்கியமான ட்ரேடிங் டவுனாக இருந்துச்சு, வணிகம் பண்ணக்கூடிய முக்கியமான டவுனாக மதுரை இருந்துச்சு. காஞ்சி எதுக்கு பேர் போனதாக இருந்துச்சுன்னா கல்விக்கு பேர் போனதாக காஞ்சி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த தூங்கா நகரம்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா மதுரையை சொல்லுவாங்க. அதில் ரெண்டு அங்காடி இருக்கும், நாலங்காடி, அல்லங்காடி. நாலங்காடி வந்து டே மார்க்கெட்டு, பகல் நேர மார்க்கெட்டு. அல்லங்காடி வந்து ஈவினிங் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ ரெண்டு நேரமும் மார்க்கெட் இருந்ததுனால தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே அங்கே வந்து ட்ரேட் நடந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு முக்கியமாக இந்த மூணு இதுவும் நாடுகளையும் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. சோழ நாடை வந்து சோர் உடைத்துன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அங்கே காவேரி அதிகமாக இருந்துச்சு, அதனால் ரைஸ் கல்டிவேஷன் நல்லா இருந்துச்சு, அதனால் சோழ நாடு சோர் உடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. யானைகளை வச்சு அந்த போர் அடிப்பாங்கலாம், இந்த அரிசியெல்லாம் வந்து சேகரிக்கிறதுக்கு யானையை வச்சு போர் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டிய நாடு வந்து முத்துடைத்துன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாண்டிய நாட்டில் முத்து ரொம்ப ஃபேமஸ்ஸு, பேர்ல்ஸ் அதிகமாக இருந்ததுனால பாண்டிய நாடு முத்துடைத்து. நெக்ஸ்ட்டு சேர நாடு வந்து வேழமுடைத்து. வேழம் அப்படின்னா வந்து எலஃபேன்ஸ், யானைகள் அதிகமாக இருந்ததுனால சேர நாடை வேழமுடைத்துன்னு சொல்லுவாங்க, கேரளா ரீஜன் இந்த ரீஜனில். நெக்ஸ்ட்டு தொண்டை நாடு, தொண்டை நாடு வந்து காஞ்சிபுரம். ஓகேங்களா? அதை வந்து சான்றோர் உடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சான்றோர்கள், படித்தவர்கள், கல்வியில் அதிகமானவங்க அந்த ரீஜனில் இருந்ததுனால தொண்டை நாடு சான்றோர் உடைத்து அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சேர நாடு எந்தெந்த நகரம்லாம் முக்கியமாக கவர் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. மலையாளம் ஸ்பீக்கிங் ரீஜனான தமிழ் டிஸ்ட்ரிக்ட்ஸில் இருக்க மலையாளம் ஸ்பீக்கிங், முக்கியமாக கோயம்புத்தூர், நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி அண்ட் சம் பார்ட்ஸ் ஆஃப் கேரளா வந்து சேர நாடில் கவர் ஆகும். சோழ நாடில் வந்து தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை இதெல்லாம் கவர் ஆகும். பாண்டிய நாடில் வந்து மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ஸு பாண்டிய நாடு. தொண்டை நாடுக்கு வந்து காஞ்சிபுரம், தருமபுரி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர் அண்ட் நார்தர்ன் பார்ட்ஸ் ஆஃப் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். ஸோ நார்த் சைடில் தொண்டை நாடு இருக்கும், சவுத் சைடில் பாண்டிய நாடு இருக்கும், கேரளா ரீஜனில் சேர நாடு இருக்கும், சோழ நாடு நடுவில். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சேராஸ்லேருந்து சில முக்கியமான ரூலர்ஸ், ப்ராமினன்ட் ரூலர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம்.
உடையன் சேரலாதன், இமயவரமன் நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டவன், சேரல் இருமுறை இவங்களாம் வந்து சேர மன்னர்களில் சில முக்கியமானவங்க. நெக்ஸ்ட்டு சோழ மன்னர்களில் சில முக்கியமானவங்க இளஞ்சே சென்னி, கரிகால் வளவன், இவர் தான் கரிகாலன். அதுக்கப்புறம் கோசன் கண்ணன், கிள்ளி வளவன், பெருநர் கிள்ளி. எப்படி கேட்பாங்கன்னா இந்த பேர் கொடுத்துட்டு அவங்க என்ன ரூலர்ஸ் அந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா அந்த பேர்கள் கொடுத்துட்டு இது எந்த ரூலருக்கு ரிலேட்டடான ஒன்று அப்படின்னு கேட்பாங்க. பாண்டியாஸில் பார்த்துக்கோங்க, நெடியோன், நன்மாறன், முடுகுடுமி, பெருவழுத்தி, நெடுஞ்செழியன் இவங்களாம் பாண்டியாஸில் இருந்த சில முக்கியமான ரூலர்ஸு. இவங்களுடைய முக்கியமான நேம்ஸ், சேர மன்னர்களுடைய நேம்ஸ் எப்படிலாம் வரும்னா, ஆதவன், குட்டுவன், இப்போ சேரன் செங்குட்டுவன் பார்த்தோம்ல, அதுக்கப்புறம் வனவன், இரும்புரை, இந்த மாதிரி நேம்ஸ் அவங்களுக்கு டைட்டில்ஸாக கொடுப்பாங்க. சோழர்களுக்கு பார்த்திங்கன்னா சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன் இந்த மாதிரி கொடுப்பாங்க. நம்ம கரிகால சோழன் கூட பார்த்தோம்ல, கரிகால் வளவன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பாண்டிய மன்னர்களுக்கு டைட்டில்ஸ் வந்து மாறன், வழுதி, செழியன், தென்னர் இந்த மாதிரி டைட்டில்ஸ் கொடுத்துட்ருந்தாங்க. இந்த மாதிரி டைட்டில்ஸ் யாருக்கு சூட் ஆகும் அப்படின்ட்டும் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு சங்கம் சொசைட்டியை எப்படி பிரிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது லேண்ட் ஃபார்ம்ஸு, நிலப்பகுதிகளை எந்த பேசிஸில் பிரிச்சிருந்தாங்க அப்படின்னா திணைகள் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருந்தாங்க. திணை அப்படின்னா ஈக்கோ ரீஜியன், ஓகேங்களா, அந்த என்வாயன்மெண்ட் பேஸ் பண்ணி, ஈக்காலஜி பேஸ் பண்ணி தான் பிரிச்சிருந்தாங்களே தவிர காஸ்ட் பேஸ் பண்ணி பிரிக்கல, ஓகேங்களா. நார்தன் சைடில் ஆரியர்கள்லாம் வந்து அவங்க தான் அந்த வர்ணா சிஸ்டமாக கொண்டு வந்திருப்பாங்க, காஸ்ட் சிஸ்டம். ஸோ சங்கம் சொசைட்டியில் காஸ்ட் இருந்துச்சா, ஜாதி பிரிவினை இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பிரிவினை எதை பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா திணைகள் பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லிட்டு ஐந்திணைகளாக பிரிச்சிருந்தாங்க. குறிஞ்சி அப்படின்றது வந்து மலையும் மலை சார்ந்த பகுதியும், முல்லை அப்படின்றது வந்து காடும் காடு சார்ந்த பகுதியும், மருதம் அப்படின்றது வந்து சமவெளி பகுதிகள், வயலும் வயல் சார்ந்த பகுதியும், நெய்தல் அப்படின்றது வந்து கடலும் கடல் சார்ந்த பகுதியும், கோஸ்டல் ரீஜன், பாலை அப்படின்றது வறண்ட பூமி, ஓகேங்களா. ஸோ குறிஞ்சி மலையிலேருந்து அப்படியே இறங்கி வந்தோன்னா காடு இருக்கும், காடுலேருந்து அப்படியே வந்தோன்னா ஆறு சமவெளி பகுதிகள் இருக்கும், வயல்கள் இருக்கும், வயல்லேருந்து நம்ம தள்ளி போனோன்னா கடல் வரும், கடல் வத்தி போச்சுன்னா பாலைவனமாக மாறிடும் அப்படின்ட்டு அந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ குறிஞ்சி நில மக்களுடைய தொழில் என்னவாக இருந்துச்சுன்னா ஹண்டிங் அண்ட் கேதரிங், வேட்டையாடுதலும் சேகரித்தலும். வேட்டையாடுதல்னா விலங்குகளை வேட்டையாடுவாங்க, அதாவது முக்கியமாக மலை பகுதியில் வாழறவங்க. அதுக்கப்புறம் சேகரித்தல் அப்படின்னா வந்து தேன் சேகரித்தல், கிழங்கு அகழ்தல், அப்புறம் பழங்கள் சேகரித்தல், இதெல்லாம் அவங்களுடைய முக்கியமான தொழிலாக இருந்துச்சு. அந்த மக்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குறவர், குரத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க கும்பிட்ட கடவுள் வந்து முருகர், ஓகேங்களா. ஸோ பழனி மலை, அப்புறம் இந்த சுவாமி மலை இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா மலை ரீஜனில் முருகருக்கு ஃபேமஸாக டெம்பிள்ஸ் இருக்கும். ஸோ குறிஞ்சி மக்களுடைய கடவுள் வந்து முருகர். நெக்ஸ்ட்டு முல்லை, காடும் காடு சார்ந்த பகுதியும். இவங்களுடைய முக்கியமான தொழில் என்னென்னா காட்டில் வந்து ஆடு மாடு மேய்க்கிறது தான் இவங்களுடைய முக்கியமான தொழில். அதனால் மேய்ச்சல் தொழில் தான் முல்லை மக்களுடைய முக்கியமான தொழில். இந்த மக்களை என்ன சொல்லுவாங்கன்னா ஆயர், ஆய்ச்சியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய கடவுள் வந்து மாயோன், விஷ்ணு, கிருஷ்ணருடைய இன்னொரு அவதாரம் சொல்லுவோம்ல. ஸோ கிருஷ்ணர் பார்த்தோன்னா ஃபோட்டோஸில் எப்பயுமே மாடுகள் மேலே தான் சாஞ்சிட்டு புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருப்பார். ஸோ மாடுகள் சார்ந்த கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாயோன் சொல்லப்படுற விஷ்ணு. நெக்ஸ்ட்டு மருதம், மருதம் அப்படின்றது வயலும் வயல் சார்ந்த பகுதிகள். வயல் வேணும்னா நமக்கு கண்டிப்பாக ஆறு சமவெளி பகுதியெல்லாம் தேவையா. ஸோ மருதம் வந்து ரிவரைன் ட்ராக் அண்ட் பிளெயின்ஸ் ரிலேட்டடான ஒரு ரீஜியன். இங்கே இருந்த மக்களுக்கு முக்கியமான தொழில் வந்து உழவு தொழில், வேளாண்மை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதாவது அக்ரிகல்ச்சர் தான் அவங்களுடைய முக்கியமான ஆக்குபேஷன். அங்கே அந்த மக்களை வந்து உழவர், உழத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய முக்கியமான கடவுள் வந்து இந்திரன். நெக்ஸ்ட்டு நெய்தல், நெய்தல் வந்து கடலும் கடல் சார்ந்த பகுதி. ஆப்வியஸாக அவங்களுடைய வேலை வந்து ஃபிஷிங் அண்ட் சால்ட் மேக்கிங், உப்பு எடுக்கிறதும் ஃபிஷிங் பண்ணுறதும் அவங்களுடைய தொழில். இவங்களை இந்த மக்களை வந்து பரதர் இல்லைனா நுளத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க. பரதர், பரத்தியர், நுளத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய முக்கியமான கடவுள் வந்து வருணன், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாலை நில மக்களுக்கு அங்கே வறண்ட பூமின்றதுனால அவங்களால எந்த தொழிலும் அங்கே செய்ய முடியாது. அதனால் வழிபோக்கர்கள்கிட்ட கொள்ளையடிக்கிறது தான் இவங்களுடைய முக்கியமான தொழில். அதுதான் இங்கே ஹீரோயிக் டீட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த மக்களை என்ன சொல்லுவாங்கன்னா மறவர், மரத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க, கல்லர் அப்படின்னும் சொல்லுவாங்க. இவங்களுடைய முக்கியமான கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கொற்றவை, கொற்றவை அப்படின்னா காளி. நெக்ஸ்ட் வந்து இது அப்படியே தமிழில் பார்த்துக்கோங்க, மலையும் மலை சாத பகுதியும். இதில் எக்ஸ்ட்ரா இன்னொன்று என்ன இருக்குன்னா சிறுபொழுது, பெரும்பொழுது, உரிப்பொருள் கொடுத்துருக்குறாங்க. குறிஞ்சி நில மக்களுடைய சிறுபொழுது யாமம், பெரும்பொழுது பூதிர், முன்பனி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலம், முக்கியமான காலம் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உரிப்பொருள் வந்து புணர்தலும், புணர்தல் நிமித்தமும். இந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க, புணர்தல், புணர்தல் நிமித்தம் வந்து எந்த திணை மக்களுடையது அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிஞ்சி திணை மக்களுடையது. நெக்ஸ்ட்டு முல்லைக்கு வந்து காடும் காடு சார்ந்த இடம். இவங்களுடைய சிறுபொழுது மாலை, பெரும்பொழுது வந்து கார், கார்னால் மழைக்காலம், காடில் மழை அதிகமாக பெய்யும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்களுடைய உரிப்பொருள் வந்து இருத்தலும், இருத்தல் நிமித்தமும்.
நெக்ஸ்ட் மருதம். மருதம் வந்து வயலும் வயல் சார்ந்த இடமும். வைகரை, வைகரைனா ஏர்லி மார்னிங் இருக்குல்ல 3 to 4 அந்த டைம் பீரியட். ஸோ இவங்களுடைய முன், அதாவது சிறும்பொழுது வைகரை, பெரும்பொழுது வந்து கார், கூதிர், முன்னின்பம், பின்பணி, இளவேனில், முதுவேனில். இவங்களுடைய அந்த உரி பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊடலும் ஊடல் நிமித்தமும். நெக்ஸ்ட் நெய்தல், கடலும் கடல் சார்ந்த பகுதியும். இவங்களது வந்து ஏற்பாடு, ஏற்பாடுனா அந்த ஆஃப்டர்நூன் 3 to 4 அந்த டைம் பீரியடு. இவங்களுடைய அந்த காலம் பார்த்தீங்கன்னா கார், கூதிர், முன்னின்பம், பின்னின்பம், இளவேனில், முதுவேனில். ஸோ இது அதிகமாக இருக்குல்ல, இதில் இருந்தால் க்வெஸ்சன் கேட்க மாட்டாங்க. எது கம்மியாக நமக்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த சிறும்பொழுது நல்லா பார்த்துக்கோங்க. நெய்தலுக்கு ஏற்பாடு. இவங்களுடைய அந்த உரிப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். நெக்ஸ்ட்டு பாலை, மணலும் மணல் சார்ந்த இடமும் இருக்குல்ல. இதுக்கு வந்து நமக்கு பாலை டெசர்ட்னாலே என்ன ஞாபகம், நல்லா வெயில் அடிக்கிறது தானே ஞாபகம். ஸோ நண்பகல் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோடைய உரிப்பொருள் வந்து பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த குறுநில மன்னர்களும் அவங்களுடைய வள்ளல் தன்மை பற்றி பார்க்க போகிறோம். பேகன் அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம், மயிலுக்கு போர்வை தந்தவர் தான் பேகன். ஓகேங்களா. இவர் ஆட்சி செய்த பகுதி வந்து பழனிமலை. அடுத்து பாரி. பாரி என்ன பண்ணியிருப்பார்னா முல்லை கொடி வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, அதுக்கு வந்து எதுவும் தொத்திக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தேரையே அவர் கொடுத்துட்டு வந்திருப்பார். அதனால் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முல்லை கொடி படர்வதற்காக தம் தேரையே தந்தவர். இவர் ஆட்சி பகுதி வந்து பரம்பு மலை. நெக்ஸ்ட்டு திருமுடிக்காரி, காரி அப்படின்ட்டு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இவருடைய பகுதி வந்து மலையம்மா நாடு. ஓகேங்களா. குதிரைகளை பரிசாக வழங்கியவர் இவர். நெக்ஸ்ட்டு ஆய் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. கடையேழு வள்ளல்களில் ஆய் அண்டினர், அண்டிரன். இவருடைய பகுதி வந்து பொதிய மலை. ஓகேங்களா. ஸோ மேட்ச் மாதிரி கேட்பாங்க எந்த மன்னருக்கு என்ன இதுன்ட்டு, இல்லைன்னா அவங்க என்ன வள்ளல் தன்மை பண்ணி ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னு கேட்பாங்க. இவர் என்ன பண்ணியிருப்பார்னா நீலநாகம் உடைய இறைவனுக்கு போர்த்தி மகிழ்ந்தவர். நீலநாகத்தின் உடையை இறைவனுக்கு போர்த்தி மகிழ்ந்தவர். நெக்ஸ்ட்டு அதியமான், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவ்வைக்கு நெல்லிக்கனியா, அதாவது சாகா அந்த கனியை அவர் கொடுத்துருப்பாரு. அரிய நெல்லிக்கனியை அவ்வைக்கு ஈந்தவர். அவருடைய பகுதி பார்த்தீங்கன்னா தகுடூர் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நல்லி. நல்லி வந்து மலைவாழ் மக்களுக்கு அனைத்து பொருள்களையும் வழங்கி வாரி வழங்கினவர் நல்லி. இவருடைய பகுதி வந்து ஆட்சி செய்த பகுதி வந்து கண்டீரமலை. நெக்ஸ்ட்டு வல்வில் ஓரி. வல்வில் ஓரி வந்து கொல்லிமலை, நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்க கொல்லிமலை. இவர் என்ன பண்ணியிருப்பார்னா யாழ் மீட்டும் பாணர்களுக்கு பரிசு அதிகமாக வழங்கினதுனால இவர் ஃபேமஸாக இருந்திருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து முச்சங்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணு சங்கம்லேயே மூணு சங்கம் முக்கியமாக நடக்கும். முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். முதல் சங்கம் எங்கே நடக்கும்னா தென் மதுரையில் நடக்கும். இடைச்சங்கம் கபாடபுரத்தில் நடக்கும். கடைச்சங்கம் வந்து இப்போ இருக்கிற மதுரை. தென் மதுரை அப்படின்றது கடலில் மூழ்கிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற மதுரை தான் வந்து இன்றைய மதுரை. கடைச்சங்கம் நடந்த ஊர், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த ஊர்னா மதுரையை சொல்லுவாங்க. இதில் இந்த தமிழ் வளர்த்தவங்க தென் மதுரையில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்சின வழுதி, முதல் கடுங்கோன் அதுவர் இவங்க. நெக்ஸ்ட்டு வந்து கபாடபுரம், அதாவது இடைச்சங்கத்தில் சங்கம் வளர்த்தவங்க வந்து வேண்டேர் சேழியன் முதல் முடர்திருமான் வரை. ஓகேங்களா. முடத்திருமான் வரை. இங்கே இன்றைய மதுரையில் வந்து முடத்திருமான் முதல் உக்கிர பெருவழுதி வரை. ஓகேங்களா. யார்லேருந்து யார் வரைக்கும் அந்த முதற் சங்கம் டைம் பீரியட் சார்ந்தவங்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நேம்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஐம்பெரும் காப்பியங்கள். என்னென்ன ஐம்பெரும் காப்பியங்கள்? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இதில் இரட்டை காப்பியம் எது சொல்லுவாங்கன்னா சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் சொல்லுவாங்க. ஏன்னா சிலப்பதிகாரத்துடைய கண்டினியூஷன் தான் மணிமேகலையில் வந்திருக்கும். சிலப்பதிகாரம் வந்து கண்ணன் கோவலனுடைய கதையை சொல்லணும் முக்கியமாக. அதில் கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள் தான் வந்து மணிமேகலை. அந்த கதை அதனால் ரெண்டுத்துக்குமே கனெக்ஷனுக்கு, அதனால் இதை இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இந்த காப்பியத்துடைய போயட் யாருன்னு பார்த்துக்கோங்க. சிலப்பதிகாரமுக்கு இளங்கோவடிகள் இருப்பார். அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் போயட் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பத்து பாட்டு. பத்து பாட்டில் என்னென்ன 10 நூல்கள் வரும் அப்படின்னா திருமுருகர் ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, பெரும்பன ஆற்றுப்படை, சிறுபன ஆற்றுப்படை, முல்லைப்பாட்டு, நெடுநல் வாடை, மதுரை காஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 10 பாட்டுன்னு தான் நம்ம 10 பாட்டு அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து 15 கீழ்கணக்கு நூல்கள். இதில் ரொம்ப முக்கியம், 15 மேற்கணக்கு நூல்கள் இருக்குது, 15 கீழ்கணக்கு நூல்கள் இருக்குது. இதில் திருக்குறள் எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 கீழ்கணக்கு நூல்கள். ஸோ அந்த திருக்குறள் மட்டும் எதில் வரும் அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. மொத்தம் 1330 குறள்கள் இருக்கும். அதிகாரம் வந்து 1333. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறள் வீதமாக, கப்லெட்ஸ்ன்றது குறள். ஓகேங்களா. 1330 குறள் இருக்கும்.
நெக்ஸ்ட்டு வந்து இந்த எட்டு தொகை பத்து பாட்டு மொத்தம் எத்தனை பாடல்கள் போயம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2400 பாடல்கள் இருக்குது. 3 அடியிலேருந்து 800 அடிகள் வரைக்கும் லைன்ஸ் இருக்க போயம்ஸாக இருக்கும். இது யார் எல்லாத்தையும் கம்போஸ் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாணர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, புலவர்கள் பாணர்கள் இவங்களாம் சேர்ந்து தான் இதை கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எட்டு தொகை நூல்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பட்டு, படிப்பாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, பத்து பாட்டு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ இவங்களை ஆதரித்த மன்னர்கள் யார் அப்படின்னு பார்த்துக்கோங்க. 15 கீழ்கணக்கு நூலில் தான் திருக்குறள் வரும், அதை நோட் பண்ணிக்கோங்க. சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த சங்கம் ஏஜில் வந்து முக்கியமான விமன் போயட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. பெண் பார் புலவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய போயட்ஸ் இருந்தாங்க, 450 மேற்பட்ட போயட்ஸ் இருந்தாங்க. நிறைய பேர் ஒரு 150 மேற்பட்ட போயம்ஸும் கம்போஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் முக்கியமான ஒருத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். மற்றவங்களையும் பேர் பார்த்து வச்சுக்கோங்க. அல்லூர் நன்முல்லையார், அப்புறம் காக்கை பாடினியார், காவர் பெண்டு, நல்வெளியார், ஒக்கு மாசாத்தியார், அதுக்கப்புறம் பாறை மகளிர். ஓகேங்களா, பாரி மகளிர், பாரியோடைய பெண், அதாவது மகள்கள். நெக்ஸ்ட்டு இந்த மறு இதுவும் லேண்ட்ஃபார்ம்ஸ் பற்றிலாம் நம்ம பார்த்தோம்ல. இதெல்லாமே எதை பேஸ் பண்ணி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா வந்து லேண்ட் பேஸ் பண்ணி தான் பிரிச்சிருப்பாங்க. எந்த வகை நிலம் அப்படின்னு பேஸ் பண்ணி தான் பிரிச்சிருப்பாங்களே தவிர, அப்போ வந்து காஸ்ட் சிஸ்டம் கிடையாது. சங்கம் பீரியடில் அவங்களுடைய அந்த தொழில், அவங்க என்ன இப்போது இதுவும் செய்கிறாங்க, மேய்ச்சல் தொழில்னா மாயோனு கும்பிட்டாங்க. இந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய கடவுளும் இருந்தாங்க. விமனுக்கு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. அதாவது இந்த வர்ணாசிரம தர்மத்தில், அதுக்கப்புறம் ஏர்லி ரிக்வேதிக் பேஜ்லேயும் வந்து பெண்களை பற்றி பாகுபாடெலாம் கிடையாது. ஏர்லி வேதிக் பீரியடில் தான் என்ன ஆச்சுன்னா பெண்களுடைய ஸ்டேட்டஸ் குறைய ஆரம்பிச்சுடு. பட் சங்கம் ஏஜில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் தான் கொடுத்தாங்க. பெண்கள் வந்து இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்ல. அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து நிறைய பெண்பார் புலவர்களும் இருந்தாங்க. கற்பை வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றாக இது பண்ணாங்க, கருதுனாங்க சங்கம் ஏஜில். அப்புறம் மேரேஜ் வந்து அவங்களுடைய சாய்ஸ் படி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, யாரை விரும்புகிறாங்களோ அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு பெண்களுக்கு உரிமை இருந்தது. முக்கியமான போயட்ஸ் நம்ம பார்த்தோம், ஔவையார், வெள்ளி வீத்தியார், காக்கை பாடினியார், ஆதி மந்தியார், பொன்முடியார், இவங்களாம் வந்து விமன் போயட்ஸ், சங்கம் ஏஜில் இருந்த விமன் போயட்ஸ். இதான் இங்கே கொடுத்துருக்காங்க. கேஸ் டிட் நாட் டெவலப் இன் தமிழகம் ஆஸ் இட் டிட் இன் தி நார்தர்ன் இந்தியா. ஓகேங்களா, வருணாசிரம தர்மம், அதாவது அவங்க செய்கிற தொழில் பேஸ் பண்ணி கேஸ்ட்டை கொண்டு வந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருணாசிரம தர்மம். இது எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது லேட்டர் வேதிக் பீரியடில் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா, ஸோ இங்கே சவுத் ரீஜன் வந்து திராவிட நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ அப்படின்ற வார்த்தையிலேருந்து தான் திராவிடம் அப்படின்னு வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. விஷ்யூ ஆல் சக்ஸஸ் இன் லைஃப். தேங்க்யூ.